வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த இனிய பொழுதிலே வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை செலுத்துவதோடு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் வேதாத்திரிய சிந்தனையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிற தலைப்பு பிரபஞ்ச பரிணாமம் அல்லது தோற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு விஞ்ஞான பார்வை இதிலே பலவிதமான சித்தர்களும் மகரிஷிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் கொஞ்சம் சிந்தனை செய்வதற்காக இந்த நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கலாம் பிரபஞ்சம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வாழக்கூடிய பூமி உட்பட நவ கோள்கள் நமக்கு தெரியும் பஞ்சபூத நவத்தில் செய்கிறோம் பஞ்சபூதங்கள் பஞ்ச நவக்கோள்கள் உட்பட இன்னும் இதைப்போல் எண்ணற்ற கோடிக்கணக்கான நட்சத்திர குடும்பங்களும் இருக்குது அந்த ஒரு தொகுப்பு தான் என்ன சொல்கிறோம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சபூதங்களின் நிலை தான் வந்து பிரபத்தின் பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்றாங்க வேதாந்திகள் பஞ்சபூதங்களுடைய உற்பத்தியை அந்த உற்பத்தி என்ற முறையிலே வேதாந்திகளும் சித்தாந்திகளும் குறிப்பிடுறாங்க பிரபஞ்சம் வே பஞ்சபூதங்களுடைய தோற்றம் பற்றி மெய்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கு இருந்தாலும் நம்முடைய அருத்தந்தை அவர்கள் பிரபஞ்ச தோற்றத்தை பற்றியும் பஞ்சபூதங்களின் உற்பத்தியை பற்றியும் ஒரு விரிவான அறிவியல் சார்ந்த யாராலையும் மறுக்க முடியாத சில உண்மைகளை விளக்கியிருக்கிறார் அதுவும் எப்படி எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் புரியும் வகையிலே சொல்லியிருக்காரு இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் முதல் கோட்பாடாக எல்லாவற்றுக்கும் மூலமாக மகரிஷி விளக்குவது என்ன அப்படின்னு சொன்னால் சுத்த வெளியே தான் இதை வந்து ஒரு பாடலில் சொல்கிறாரு சிவம் சக்தி வெளிப்பரமானுவே சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள் சிவம் சக்தி கூட்டுத்தான் சிவம் சக்தி கூட்டுத்தான் சிறந்த பேராண்டம் சிவம் சக்தி சிறப்புத்தான் சிவ கோடிகளாகும் சிவமே சக்தியின் சீரான இயக்கமாம் சிவமே சக்தியின் திணிவும் பிரிவுமாம் சிவமே சக்தியின் ஒளி முதல் ஐந்தாகி சிவமே சிவனில் சிறந்ததுணர்வாக அப்படின்னு சிவம் என்ற இறைநிலையை பற்றி தான் சுத்த வெளியை பற்றி தான் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லிட்டுருக்காரு சுத்தவெளிக்கு ஆதி பிரம்மம் அனாதி இறைவெளி சிவகலம் அப்படின்ற பல பெயர்களையெல்லாம் குறிப்பிடுறாங்க மகரிஷி அவர்கள் இந்த சுத்தவெளி இருப்பு நிலை இந்த இருப்பு ஆகும்போது தான் அண்டங்கள் தோன்றுவதாக சொல்கிறாங்க இது எப்படின்னா ஒரு மரமானது வித்தில் எப்படி சுருங்கி இருக்குது இல்லைங்களா எல்லா தன்மைகளும் அந்த சிறிய சுருங்கி இருக்கிற மாதிரி அனைத்தையும் இறுக்கி சுருக்கி வைத்திருக்குது இந்த சுத்தவெளியின் மலர்ச்சி தான் என்ன பிரபஞ்சம் சுத்தவெளி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எல்லாம் வல்ல பேராற்றல் இது எல்லாருக்கும் தெரியும் சுத்தவெளியானது இந்த பருமன் விரைவு காலம் தூரம் இந்த கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது இயக்கத்திற்கு வரும்போது தான் இந்த காலம் தூரம் வேகம் பருமன் இதெல்லாம் சேர்ந்து வரும் சுத்தவெளிக்கு இது கிடையாது அகண்டாகாரமானது எல்லையற்றது அதாவது எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி தன்னுள்ளே மிதக்க விட்டு அனைத்தையும் தனக்குள்ளே ஊடுருவ இடம் கொடுத்தும் அனைத்திலும் ஊடுருவக்கூடியதாகவும் இருக்குது இப்போ இதை அந்த காலத்தில் மாணிக்க வாசகரம் திருவாசகத்தில் இந்த காந்த நிலை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தின் ஆக்கத்தை பற்றியும் கூட சொல்லியிருக்காரு திருவாசகத்தில் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தீதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் பெரும் சீர் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு காந்த நிலையை பற்றி சொல்லிட்டு அடுத்தது பிரபஞ்சத்தை பற்றி சொல்றாரு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி அதாவது இந்த தன்மாற்றங்கள் எல்லாம் எப்போ நம்முடைய அறிவிற்கு தோன்றும் என்றால் மனம் கழிய நின்றது என்ன மறை அப்படின்னு சொல்கிறார் மனம் ஒடுங்கி ஒடுங்கி அந்த இறை நிலையிலேயே போது அப்போ அந்த மறைப்பொருளே இந்த தன்மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்பதையும் வந்து இதே ஆக்கி காத்து அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இதை தான் மகரிஷி அவர்களும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் சித்த வெளி அகண்டாகாரமாக இருக்கிறதால அதனுடைய அழுத்தம் சக்தி அதிகமாகி தன்னைத்தானே வந்து இருக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன் ஆற்றலை உரு உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த தன்னிருக்க ஆற்றலை என்ன சொல்கிறோம் செல்ஃப் கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தண்ணீருக்கு ஆற்றலும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே மாதிரி இருப்பதில்லை விட்டு விட்டு அழுத்தும் தன்மையை இயல்பாக இருக்கும்போது ஒரு அதில் என்ன விட்டு விட்டு அழுத்தும் போது என்ன ஒரு ஃப்ரீக்குவென்சி அந்த நுண் அறிவுது அந்த நுண் அறி அதிர்வு அமைகுது இறைநிலையோ தூயவெளி இருப்பாற்றல் தெய்வம் இருக்கமெனும் பேரழுத்தம் இதன் தன்மை ஆகும் நிறைவான இவ்வியக்கம் விட்டு விட்டு அழுத்த நேரளவில் நுண் அதிர்வாய் நீடிக்கும் காண்பீர் அப்படின்னு ஞான களஞ்சியத்தில் இந்த நுண் அதிர்வை பற்றி சொல்கிறாரு இந்த நுண் அதிர்வு துகள்கள் முதற் கொண்டு விண்கள் பஞ்சபூதங்கள் கோள்கள் அண்டங்கள் உயிரினங்கள் அனைத்திலும் காலம் என்ற நிலையிலே அறிவாக எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த இறைநிலை பேராற்றல் இல்லைங்களா அதனால் அது தன்னையே இருக்கி நொறுங்கி நுண்ணிய துகள்களாக மாறுது இந்த இறைநிலையிலிருந்து தோன்றிய நுண் தான் என்ன சொல்றோம் இறை துகள்கள் அப்படின்னு வேதாத்திரியத்தில் சொல்றோம் இதனுடைய நுண்மையை வந்து கண்ணால் காண முடியாது இதை வந்து என்ன சொல்றாங்க ஈத்தர் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இறைத்துகள்கள் வந்து எங்கும் நிறைந்த தொடர் நிகழ்ச்சி இன்னைக்கு மட்டும் தோன்றி நிற்க போகிறது இல்லை தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சியாக இது சுத்தவெளி முழுவதும் இருக்குது இந்த தான் என்ன சொல்கிறாரு பரமாணுக்கள் அப்படின்னு தத்துவ ஞானிகள் சொல்கிறாங்க பரம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அதை விட சிறியது எதுவுமே இல்லை நுணுகி 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 பார்க்கக்கூடிய ஒரு பொருளைத்தான் நம்ம வந்து பரம் என்று பரம் பரம சிவம் போது நுணுகி நுணுகி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இருப்பு தான் பரம சிவம் இதைவிட சிறியது ஒன்றுமே இல்லை கம்பேரே பண்ண முடியாத ஒரு இது அதனால தான் இதை வந்து பரம் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை அழுத்தம் அதிர்வு எனும் இயக்க விளைவாக இருக்கி நொறுங்கிய துகளே பரமானு நுண்மின் அப்படின்னு ஞான கலைஞத்தில் மீண்டும் சொல்கிறாரு இந்த இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்த மாற்றல் ஆற்றல் மீண்டும் மீண்டும் அதிலேயே இறைத்துகள் என்ற பரமானுவை சூழ்ந்து அழுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த அதில் என்ன அழுத்தும் போது எல்லா சைடில் அந்த அழுத்தம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இறைத்துகளானது தற்சுழற்சி பெறும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லட்டு பூந்தி இருக்குது அந்த பூந்தியை ரெண்டு கைக்கல்லும் வச்சுட்டு எல்லா சைட்லேயும் ஈக்குவலாக ஒரு அழுத்திட்டு இருக்கும்போது என்ன ஒரு தானாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடுது அதுதான் வந்து இந்த இறைத்தொகளுக்கு இறைத்தொகளை வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு தற்சுழற்சியை வந்து ஏற்படுது இந்த தற்சுழற்சியானது எங்கே இருக்குது இறைநிலையில் இருக்குது இறைநிலையில் இது தற்சுழற்சி பெறும்போது என்ன படும் அப்படின்னா இறைநிலையோடு அது வந்து உரசி 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 அந்த காந்த ஆற்றல் எந்த பொருளும் ரெண்டு பொருள் உரசும் போது அங்கே ஒரு காந்தம் தோன்றும் இல்லைங்களா அந்த காந்த ஆற்றலாக தன்மாற்றம் பெறுகிறது இங்கு உற்பத்தி ஆகிற காந்தம் தான் அலைநிலையில் பரவி பேரியக்கம் முழுவதும் கண்ணு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய எல்லாமே இந்த பரமானு தன்னைத்தானே இறைவழியில் சுற்றுவதால் ஏற்படக்கூடிய காந்தக்கலமாகவே இருக்குது இது அலைநிலையில் பரவி பெரியக்க மன்றம் முழுவதிலும் பரவி நீக்கமர நிறைந்து ஒரு தெய்வீக பாய்மை பொருளாக எப்படி அனைத்து இயக்கங்களையும் நடத்தி வருகிறது அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு இதை வந்து இன்றைய விஞ்ஞானமும் ஒத்துக்குது அதாவது இறைத்துகள் அப்படின்ற அளவுக்கு சயின்ஸ் இன்னும் போகலை அதை வந்து இப்போ தற்சமயத்தில் வந்து தற்காலத்தில் காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறதாக சில ஊடகங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து இன்றைய விஞ்ஞானத்தின் மூலமும் இதை வந்து அழகாக சொல்லுவாங்க இது வந்து மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாரு எந்த ஒன்று அறிந்திடில் இடில் இறைவன் முதல் உயிர்வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சார மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்த மாமை ஞானத்தோடு அணி விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்துய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே இந்த காந்தம்தான் பிரபஞ்சம் முழுவதும் எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாகி இருக்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு இந்த இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் இறைத்துகள்கள் கூடி ஒரு கொத்து இயக்கமாக இயங்குது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேசிக் வின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வின் தான் அடுத்தடுத்து தன் அடைந்து வெவ்வேறு பரிமாணங்களை எடுக்குது இந்த இதுவரையில தத்துவ ஞானிகளும் சரி ஆன்மாவையும் அறிவையும் உணர்ந்த பெரியோர்களும் சரி விண் என்றதை விளக்கியிருக்காங்க ஆனால் விண்ணில் அடங்கியுள்ள இறைத்துகள்கள் மனிதனுடைய கருத்து கணிப்புக்கு அப்பாற்பட்டது அகக்கண்ணால் காணவே முடியாது இது அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சத்தில் இறைத்துகள்களை பற்றி அறிந்து கொள்ள முயன்ற விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் புலன்களுக்கு எட்டக்கூடிய வகையா இல்லை ஏன்னா விஞ்ஞானத்தில் எதை சொல்லணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவை அதற்கான ஆராய்ச்சி செய்வதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் இந்த நுணுகி நுணுகி ஆராயக்கூடியது இந்த நுண்மான் நுழைபுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய இப்போ சிலருக்கு மட்டுந்தான் இருக்கிறது அதைத்தான் வந்து மகரிஷி அந்த தன் அறிவு ஞானத்தால் இதை வந்து தெரிஞ்ச எல்லாருக்கும் இருக்காரு காரணம் என்னன்னா அதற்கான கருவிகள் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த காரணத்தால் என்ன ஆகுதுன்னா மெய்ஞானிகளும் வந்து இறைத்துகள்களை பற்றி சொன்னாலும் விஞ்ஞானிகளை வந்து அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை வந்து நழுவ விட்டுடுறாங்க இறைநிலையில் ஏற்பட்ட பிரபஞ்ச பேராற்றலான காந்தம் அதாவது என்ன சொன்னோம் அந்த இறைத்துகளானது சுற்றி அந்த காந்தமாக இறைத்துகள் மாறுகிறது அந்த காந்தம் இல்லாத இடமும் இல்லை இல்லாத பொருளும் இல்லை இந்த உண்மைகளை வந்து பகவத் பகவத்கீதையில் வந்து கடவுளே கூறுவது போல சில வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் எந்த இயக்கத்திலும் எந்தவித விளைவுகளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதும் இல்லை என்னை விட்டு அவன் நீங்குவதும் இல்லை என்று கிருஷ்ண கூறுவதாக கீதையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த விண்துகளை வந்து அவற்றின் அது தன்னைத்தானே சுழ சுழுவதால் அந்த சுழல் விரைவிற்கேற்ப நான்கு வகையாக பிரிக்கலாம் அவை என்ன அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் கருந்துளை பிளாக் ஹோல் என்று சொல்லப்படுகிற இந்த நான்கு அமைப்புகளாக பிரிக்கலாம் இது ப்யூர்லி சயின்ஸு இவையெல்லாம் வெவ்வேறு விண்கள் இல்லை எலக்ட்ரான் வேறு புரோட்டான் வேறு இல்லை ஒரே வின் விற்பத்தி ஆனது முதல்ல என்ன ஆகுதுன்னா அதனுடைய சுழல் இயக்கம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அது போக 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 குறைந்து கொண்டே தான் இருக்கும் அது குறைந்து குறைந்து என்ன ஆகுது அப்படின்னா இறைவெளியாகின்ற வரையில் ஏற்படும் மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் கருந்துளை அல்லது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஒரு மனிதனோட மகரிஷி கம்பேர் பண்ணி சொல்கிறாரு ஒரு மனிதன் அவனுடைய வயதிற்கேற்ப அவனை எப்படி சொல்கிறான் முதல்ல பிறக்கும்போது குழந்தை அடுத்தது வாலிப பருவத்திலே அப்பா அடுத்தது வயசான காலத்திலே தாத்தா அதுக்கப்புறம் இறந்து விட்ட போது அது வந்து கருந்துளை என்ன பண்ண இறை இறைநிலையிலேயே சேர்ந்து விட்டதாக வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த புரோட்டான் அதாவது புரோட்டான் அப்படின்றது ஃபுல்லாக தன்னுடைய முழு வேகத்தில் சுற்றக்கூடிய ஒரு விண்ணை வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம் அதிலே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு முக்கால் பங்கு வேகத்தில் சுற்றக்கூடியது வந்து புரோட்டான் அந்த சுழல் வேகமானது சுற்றி 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 பாதி அளவுக்கு குறைஞ்சு தன்னை நிலை நிறுத்தி கொள்வதற்கான ஒரு நிலை வரும்போது அது வந்து சமநிலையில் உள்ள நியூட்ரான் அப்படின்றோம் நியூட்ரானுக்கு என்ன அப்படின்னா மற்றொரு விண்ணை தள்ளி நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு விளக்கு ஆற்றல் இருக்கிறது மேலும் இந்த சுழல் வேகம் முது ஃபுல்லாக குறைஞ்சு குறைஞ்சி வரும்போது இந்த கடல் அலை நின்றால் என்ன ஆகுது தண்ணி கடலாக மாறுவது போல விண் வந்து இறைநிலையாக மாறிவிடுகிறது இதை வந்து ஒவ்வொரு கோள்களிலும் இந்த விதிகள் பொருந்திக்கொண்டே இருக்கு இதை வந்து இந்த இறைநிலையாக தான் என்ன சொல்கிறோம் கருந்துளை அப்படின்னு சொல்கிறோம் இப்படி விண்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு சேர்ந்து கூட்டாக இயங்கும்போது அதை என்ன சொல்கிறோம் அணு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இறைத்துகள் ஒன்று சேரும்போது அதை விண் என்றோம் விண்கள் கூட்டாக இயங்கும் போது அது அணு அப்படின்றோம் இதில் தன்மாற்றங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பல அணுக்கள் இணைந்த தொகுப்பை பேரணு அல்லது மூலகம் அதாவது எலிமெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிகிட்ருக்கோம் இந்த வகையில் தான் விண்களின் சேர்க்கையால் காற்று அழுத்த காற்று அல்லது வெப்பம் நீர் நிலம் போன்ற பௌத்திக் பொரிவுகள் உருவாகுதுன்னு மகரிஷி சொல்கிறாரு வேறுபட்ட சுழற்சிகளையுடைய இரண்டு விண்கள் சேரும்போது ஏதாவது சொன்ன புரோட்டான் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் கருந்துளை கருந்துளை என்றது வந்து உள்ளுக்குள்ளாகவே இருக்கும் இது சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா விரைவு அதிகமான வின் விரைவு குறைந்த விண்ணை மையமாக வைத்து தான் சுத்தம் இதுதான் முதல் முதலாக விண்கள் கூடி அணுவாக மாற்றம் அடைகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த ரெண்டு விண்கள் அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இதை இதை கூட்டு கூட்டு சேர்ந்து இயங்கக்கூடிய இந்த அணுக்கு பேர் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு காற்றாக தன்மாற்றம் பெறுகிறது இப்படி உருவான ஐந்து பௌதிக பிரிவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பஞ்சபூதங்கள் அப்படின்றோம் பிருத்திவி அப்பு வாயு தேயு ஆகாசம் என்று சொல்லப்படுகிற விண் காற்று நெருப்பு நீர் நிலம் அப்படின்றோம் இதில் வந்து வின் அப்படின்ற போது என்ன அப்படின்னா ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இறைத்துகள்களுடைய தொகுப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டாவதாக காற்று அதாவது காற்றில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு விண்கள் கொண்ட மூலகம் ஹைட்ரஜன் அணு இதைத்தான் வந்து காற்று அல்லது வாயு அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவதாக நெருப்பு அல்லது அழுத்த காற்று இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் இது கூடி ஒரு ஆக்சிஜன் அப்படின்ற மூலகத்தை இது உருவாக்குது இது வந்து என்ன அப்படின்னா எரியும் தன்மையுடைய நெருப்பு அல்லது அழுத்த காற்று வெப்பம் அப்படின்னு இதை சொல்லலாம் அடுத்தது நான்காவதாக நீர் என்ற திரவ பொருள் எப்படி வருது அப்படின்னும்போது ஹைட்ரஜன் என்ற லேசான காற்றும் ஆக்சிஜன் என்ற அழுத்த காற்றும் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் கூடும்போது ஒன்றின் இடையில் உள்ள இலை இடைவெளியை வந்து மற்றது நிரப்பி ஒரு கோர்வையாக அமைஞ்சு ஹெச்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் என்ற திரவ பொருளாக உருவாகிறது அடுத்ததாக கெட்டிப்பொருள் மூலகங்கள் எல்லாம் நெருங்கி நெருங்கி இயங்க அதுவே கெட்டிப்பொருளாகி இதைத்தான் என்ன சொல்கிறோம் நிலம் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு பல நீர்ம பொருட்களும் கெட்டி பொருள்களும் திடப்பொருள்களும் எல்லாம் பஞ்சபூதங்களும் உருவாகுது இந்த ஐந்து பௌந்திக பௌதிக பிரிவுகளும் ஒரு கு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இணைந்து கொத்து கொத்தாக ஒரு கூட்டு தோற்றமாகத்தான் பிரபஞ்சம் தோன்றுது இ இவை என்னென்ன அதாவது பிரபஞ்சம் அப்படின்றது என்னன்னு சொன்னோம்னா நம்முடைய பூமி கோள்கள் சூரியன் நட்சத்திரங்கள் அண்டங்கள் இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் பிரபஞ்சம் அப்படின்னு பார்க்கலாம் அனைத்தும் மேற்கண்ட ஐந்து பௌதீக பிரிவுகளுடைய தான் அப்படின்றது மகரிஷியோட கருத்து பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தத்துவங்கள் மகரிஷிக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க அதில் படைப்பு தத்துவம் நிலைப்பேற்று தத்துவம் மாயா தத்துவம் பெரிவெடுப்பு தத்துவம் அது எல்லோருக்கும் தெரிஞ்சிருப்போம் ரீசெண்டாக வந்தது தான் பிக் பேங் தேரி அது வந்து சயின்ஸில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த மாயா தத்துவம் நிலைப்பேற்று தத்துவம்லாம் அதற்கு முன்னாடி இருந்தது மகரிஷி வந்த பின்னாடி பரிணாம தத்துவம் என சொல்லி அந்த ஒன்றையே வந்து நம்முடைய அறிவுக்கும் அனுமானத்திற்கும் ஒத்து வரக்கூடிய வகையில் விரிவாக விளக்கி அதை வந்து என்ன சொல்கிறாரு தன்மாற்ற சந்தி சரித்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாரு இதுவே வந்து என்ன ஆகுதுன்னா விஞ்ஞான கருத்துக்களுக்கும் மெய்ஞான கருத்துக்களுக்கும் ஒத்ததாக இருக்கிறது அதாவது முன்ன வண்துகள் அப்படின்னு சொல்லும்போது அறிவியலுக்கு அதனுடைய ப்ரூவ் பண்ணுறதுக்கான கருவிகள் இல்லாததால் இதை யாரும் ஒத்துக்கலை ஆனால் மகரிஷி மெய்ஞானத்தால் உணர்ந்து சொல்லிட்டு வரும்போது இந்த தன்மாற்றம் என்ற நிலையில் விண்ணுக்கு அடுத்த நிலையில் காந்தம் என்ற நிலையிலிருந்து விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டதாக மகரிஷி சொல்கிறார் தன்மாற்றம் அப்படின்றாலே என்ன அப்படின்னா தானே தரம் மாறி பிறக்கக்கூடிய ஒன்று தான் தன்மாற்றம் அதாவது ஒன்றே மற்றொன்றாக மாறுவது இந்த சேஞ்ச் நெவர் சேஞ்ச்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதனையே அவ்வை பிராட்டி என்ன சொல்கிறாருன்னா பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்கிறார் சொன்ன முறையில் பஞ்சபூதங்களும் வெவ்வேறு அளவில் கூடி சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் என்ன ஆகுதுன்னா கோல வடிவம் பெற்று சுழலத் தொடங்கிறது என்ன காரணம் இந்த கோலம் வடிவம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாலும் இதே தான் தன் தற்சுழற்சி இருக்கும்போது தற்சுழற்சி ஏன் வருது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் எந்த ஒரு பொருளையும் எல்லா இடங்களிலிருந்து அழுத்தும் போது அது வந்து கோல வடிவமாக ஆகி அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது அதே மாதிரி தாய்க்கோலையும் அது வந்து சுத்தம் இப்படி உருவாகும் மூல மூலகங்கள் அந்த கோல வடிவ அமைப்பில் எப்படின்னா தகுந்த இடத்திலே பெ இடம்பெற்று காற்றாகவும் அழுத்த காற்றாகவும் நீராகவும் கெட்டி பொருளாகவும் உருவாகி இந்த நிகழ்ச்சி பல கோடி ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படித்தான் பிரபஞ்சங்கள் தோன்றுது மேலும் இதில் என்ன ஆகுது அப்படின்னும்போது போது தனத்த அணுக்கள் எல்லாம் என்ன ஆகுது ஒன்றாக மையம் செய்யுது இதில் வந்து ரெண்டு விசை இருக்கும் ஒன்று விளக்கு விசை வெளி விளிம்பிலே விளக்கு விசையும் உள் விளிம்பிலே ஈர்ப்பு விசையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எல்லாவற்றிற்கும் பொதுவானது எல்லா கோள்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமே இது பொது பொதுவாகவே இருக்கும் அதாவது எந்த ஒரு விண் சுழல் ஆரம்பித்ததாவே அதிலிருந்து வெளிப்புறத்திலே விளக்கு மாற்றலும் உள்புறத்திலே மையத்தில் என்ன அப்படின்னா மைய நோக்கு விசையும் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம பூமியை பூ பூமியில் சொல்கிறோம் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்கிறங்க அந்த மாதிரி இப்படி கனத்த அணுக்கள்லாம் சேர்ந்து மைய நோக்கி செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சமயத்தில் நெருக்கம் கூட 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 என்ன அப்படின்னா அணுச்சுதைவு ஏற்படும் அணுச்சுதைவு ஏற்பட்டு என்ன அங்கே இல்லாமல் அது வந்து வெடித்து சிதற ஆரம்பிக்கும் அப்போது என்னன்னு அந்த வெடித்து சிதறக்கூடிய துண்டுகளை தான் என்ன சொல்கிறாங்க நெபுலா அப்படின்னு சயின்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியேறுகின்ற ஒவ்வொரு துண்டும் நெபுலா என்ற அமைப்பிலிருந்து வெளியேறுகின்ற ஒவ்வொரு துண்டும் சுத்த வெளியில் தானே சுற்றி ஆகணும் அது அப்படியே சுற்றும் போது சூழ்ந்தழுத்த ஆற்றலால் என்ன பண்ணுறது மீண்டும் அதுவும் வந்து எல்லா பக்கத்துகளிலும் அழுத்தம் ஏற்படுவதால் அதுவும் வந்து ஒரு கோல வடிவமாகவே தனித்தனியாக சுழன்று கொண்டு இருக்கும் அதே போல் அது எங்கிருந்து பிரிந்து வந்ததோ அந்த தாய்க்கோலையும் சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கும் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய உடைந்த நெபுலாவின் அமைப்புகளை தான் என்ன சொல்றோம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் நாம் வாழுகின்ற பூமி சுற்றி வருகின்ற சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் இப்படி பிரபஞ்சத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் சூரியனைப் போலவே எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க ஒவ்வொரு சூரியக்கோள்லையும் அவற்றின் தற்சுழற்சியினால் உள்ளிருந்து வெளியேறக்கூடிய பேரணுக்களாகிய மூலகங்கள் சூரியனை சுற்றிலும் சிறிய பெரிய கோலங்களாக அவற்றின் தன்மைக்கேற்ப வடிவெடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இவை வந்து சூரியனை சுற்றி தாய்க்கோளின் ஈர்ப்பு விசை மற்றும் தனிக்கோளின் விலக்கு விளக்கு விசைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொலைவில் தானும் சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வரும் இது இப்படி தான் உருவாகிய கோள்களின் தன்மைக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களுடைய கோள்கள் தோன்றியதாக சொல்கிறாங்க நம்முடைய சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் நவக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நவக்கோள்களும் பார்த்திங்கன்னா இந்த ஈர்ப்பு விசை விளக்கு விசைக்கு ஏற்ப தான் அந்த கோல வடிவம் அமைந்து அது தாய்கோளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிறுத்தி வச்சுட்டு இதை என்னென்னு பார்த்தோம்னா புதனானது மூன்று கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றதாகவும் சு சுக்கிரன் வந்து ஆறு கோடி மைலும் பூமி ஒன்பது ஒன்பது கோடி மைலும் செவ்வாய் வந்து பதினான்கு கோடி மைலும் நாற்பத்தி எட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் குருவும் எண்பத்தெட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் சனியும் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் யுரேனஸும் இருநூற்றி எண்பது கோடி மைல்களுக்கு அப்பால் நெப்டியூனும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி மைல்களுக்கு அப்பால் புளோட்டாவும் இருக்குது இதுதான் நம்முடைய நவ கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய குடும்பமாக இருக்குது கிரகங்கள் வந்து ஓரளவு பெருசாகி சுழலத் தொடங்கிய பின்னர் என்ன ஆகுதுன்னா அதனுள்ளையும் என்ன ஆகுது இதே விதிப்படி ஈர்ப்பு விசை விளக்கு விசையின் பேரில் அக அதன் உள்பகுதியிலே மையப்பகுதியிலே நெருக்கம் ஏற்பட்டு அணுச்சிதைவு ஏற்படும் அந்த அணுச்சிதைவு என்ன ஆகும் அப்படின்னா தொகுப்புகளாக வெளியேற ஆரம்பிக்கும் அந்த வெளியேறக்கூடிய அவைகளும் என்ன சுத்த வெளியில் இருப்பதால் அவைகளும் ஒரு கோல வடிவம் பெற்று துணைக்கோள்கள் என்ற பெயரை பெறுவதாக சொல்கிறாங்க இந்த துணைக்கோள்களைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பூமி பூமியிலிருந்து வெளிப்பட்ட அந்த துணைக்கோள் சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மைல் பூமியிலிருந்து தூரத்தில் இருந்து கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது பூமியையும் சுற்றி கொண்டுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரியும் சூன்றிய சூரியனிலிருந்து தோன்றிய ஒவ்வொரு கோள்களுமே தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது அதே மாதிரி அந்த விளக்கு விசை ஈர்ப்பு விசைக்கத்தை எங்கே நல்லிஃபை ஆகுதோ அந்த இரண்டு விளக்கு விசையும் நல்லிஃபை ஆகி சமப அளவில் வரும்போது அந்த தூரம் அதற்கு அமைந்து அந்த ஒரு ஆர்பிட்லேயே வந்து எல்லா கோள்களும் நீக்க நெறி பெறலாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வானவெளியில் மிதக்கும் அல்லது உழவுகின்ற எந்த கோள்களை எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டுக்கும் அடங்கியுள்ள விண்களின் விளக்கு மாற்றல்கள் வந்து ஒன்று சேர்ந்து கணக்கிடும்போது அதற்கேற்ற அளவில்தான் அந்த ரெண்டு கோள்களுக்கு உள்ள தொலைவு இருக்கும் அதாவது இப்போ சொன்ன மாதிரி தான் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடையில் உள்ள தூரம் எவ்வளவு மற்ற கோள்களுக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு இது வந்து என்றைக்கும் வந்து கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை ஒரே ஆர்பிட்டில் தான் அது நெறிபுறலாமல் சுற்றிக்கின்றது என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு மோதுதுன்னு அது வந்து அன்பும் கருணையுமாக நெறிபிரலாமல் தன்னுடைய பாதையிலே வட்டப்பாதையிலே அதை அதை சொல்லுகின்ற வரையிலே பாதை இந்த பாதைக்கும் கூட ஒரு கருத்து உண்டு பாதை ஏன் அப்படின்னா ஏன் வெளியிருந்து வரும்போது சூரியனுடைய விளக்கு விளக்கு ஆற்றலும் ஈர்ப்பு ஆற்றலும் பூமியுடைய பூமியை எடுத்துக்குவோம் பூமியோட விளக்கு ஆற்றலும் எங்கே அது சந்திக்குதோ அது ஒரே டிஸ்டன்ஸ் அதை வந்து என்ன சொல்கிறோம் ஒன்பது கோடி மைல்னு சொல்கிறோம் இந்த ஒன்பது கோடி எல்லா பக்கமும் வரும்போது சேமாக இருக்கான்னா இல்லை ஒரு நீள்வட்ட பாதையில் இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடுத்து உள்ள சூரியனைப் போல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் அதிலிருந்து வரக்கூடிய ஈர்ப்பு ஆற்றல் விளக்கு ஆற்றல் இது அது வந்து என்ன சொல்கிறதுன்னா சுத்த வெளியோடு இணைந்து வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறுபட்டு ஒரு நீள்வட்ட பாதையிலே அமையுது இப்படித்தான் பல கோடி சூரிய குடும்பங்கள் தோன்றி பிரபஞ்சமாகவே சுத்த வெளியிலே சுழன்று கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க இதை என்ன சொல்கிறோம் இந்த அண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வந்து பிரபஞ்சத்தின் தோற்றமாக இருக்கிறது இந்த பேரியக்க மண்டலத்தை சூழ்ந்து அழுத்தி நியதிப்படி இயக் ஒழுங்கு நெறி பெறலாமல் சுழலை செய்வது என்ன பார்த்தோம்னா இறைநிலை என்ற சுத்த வந்து ஒரு மகர்ஷி ஒரு பாடல்ல தெளிவா சொல்றாரு இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின் நாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை மலை காதீர்வின் கூட்டம் மாவூதமைந்து மா முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் உயர்ந்தி உண்மை பேரு மாதி உயர்ந்தி உண்மை பேரு மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா இந்த பிரம்மஞ்சான பாடல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதில் ஒவ் இறைவெளியின் தன்னிருக்கு ஆற்றலிருந்து பிரபஞ்சம் உயிரினம் தோன்றி உயிரினத்திற்கு மனமே அந்த அறிவாக விளங்குவதையும் வந்து விரிவாக சொல்லிட்டு இருக்காரு இந்த பெரிய பறவெளியில் எல்லையற்ற ஆற்றலுடைய இறைவெளி தான் பிரபஞ்சமாகவும் உயிரினமாகவும் மனிதனாகவும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் மனிதனாகிய நாம் ஒரு எல்லை கட்டிய நிலையிலே தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இது மட்டும்தான் என்னுடையது இந்த வீடு என்னுடையது இந்த ஊர் என்னுடையது அப்படின்னு இருக்கோம் ஆனால் பிரபஞ்சமே நம்முடையது அப்படின்னு நினைக்கும்போது எல்லா உயிர்களும் அங்கேருந்து வந்தது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து ஒரு வான்காந்த தொடர்பால் இறைநிலையோடு நம்ம ஒற்றி இருக்கும்போது எல்லாம் ஒன்றே எல்லாம் பரம் பரம்பொருளே அப்படின்ற ஒரு நிலையும் நமக்கு ஏற்படும் பிரபஞ்சமும் இறைநிலையும் நாமும் பிற உயிர்களும் எல்லாம் இறைநிலையின் அம்சம் என்பதை உணர்ந்து இறைநிலையின் குணமான அன்பும் கருணமையாக மன கொண்டு இந்த உலகில் அறநடியோடு கடமை மாற்றி தொண்டு செய்ய முயல்வோம் என்ற முறையிலே இங்கு இந்த அமர்விலே கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை நல்கிய மன்ற அன்பர்களுக்கும் வாழ்த்தினை கூறி நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்